வணக்கம், நான் தான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சிட்டி டூல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அண்ட் சனிக்கிழமை எபிசோட் முடியும் போது அந்த தாத்தாவுக்கு வந்து எக்கச்சக்க திட்டுக்கள் என்னென்னவோ வந்து குமிஞ்சிருச்சு. பா அந்த மனசு என்ன பண்ணாரு தெரியல, ஒரு சீன் தான் வந்தாரு. அண்ட் அதுல அவர் பண்ண அந்த செயல், அந்த டே டே கூட்டத்தை வச்சு கவின் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டு வச்சிட்டாங்க. அப்படியே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தீயா இருந்துச்சு தாத்தாவுக்கு பாவம். அண்ட் திட்டுக்கள் வந்து குமிஞ்சு தள்ளிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் அந்த தாத்தா ஏதாச்சும் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இருக்கும் போதுதான் மல்லிகா வந்து முதல் முறைய வந்து கேவி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஆறுதல் தர்ற மாதிரி அந்த தாத்தா வந்து அறிஞ்சாங்க. சோ அதான் வந்து அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன், சோ ஒரு திட்டிட்டு விட்டுருக்கலாம். ஆனா அந்த அறிஞ்ச விஷயம் வந்து கொஞ்சம் தப்பா பட்டுச்சு. நிறைய பேருக்கு வந்து அது தப்பா பட்டிருக்கும். வயசுல வந்து கூட்டினவங்க திட்டிட்டு விடுறாம அண்ட் எல்லாருக்கு முன்னாடி வச்சு அமைஞ்சது வந்து கொஞ்சம் ஒரு அவதூறா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல தெரிஞ்சதுதான். அண்ட் கவின் வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அண்ட் வெளிய நடந்து போகும்போது கவின் எல்லாம் இப்ப வந்து பண்ற விஷயங்கள் வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அழுக வச்சிருந்தாரு ஃபேன்ஸ. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட போகும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னனே அவருக்கு வாங்கின விஷயத்தெல்லாம் வந்து அந்த டீயா இருக்கணும் பஜ்ஜியா இருக்கணும் எல்லாத்தையும் அந்த பொண்ணு கொடுத்துட்டு அந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்து கிளம்பி போறாரு. இதே மாதிரிதான் மெட்ரோ ஹோட்டல்ல அந்த டேங்க்ல அந்த தண்ணியை குடிச்சு நிறைய பேர் வந்து கண் கலங்க வச்சாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் வந்து பண்ணியிருந்தாரு அந்த ஒரு சீன்ல. சோ அந்த சீன் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த ரெண்டு பேரும் பாத்துக்கிட்ட அந்த சீனுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அந்த ஒரு சீன். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா, சோ வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு வேலையா. இது வந்து நம்மளுக்கு ஒத்து வராது, இது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா தேடும் போதுதான் கடைசியில ஒண்ணு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு மாட்டுது. அதாவது குடும்பத்தை நிர்வாகம் பண்ற ஒரு பெண் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வேலையிலதான் வந்து சேர போறாங்க. அதுக்கு எவன் வந்து உழ வைக்க போறான்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு எப்போ வேலை கிடைச்சு அந்த ஒரு கோடி எப்போ வந்து அடிக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம், கவின் வந்து கோவமா போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை அம்மானே கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து மல்லிகா வந்து எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம். இதெல்லாம் வந்து பதில் வந்து எப்ப கிடைக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ அடுத்த செக்மெண்ட் வந்து கவிதை செக்மெண்ட். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. பிரமாதம் கவிதை கவிதை படி. சவால். ஒரு கோடி கேட்டுவிட்டு ஒரு நொடியில் சவால் விட்டாய். ஒரு கோடி கேட்டுவிட்டு ஒரு நொடியில் சவால் விட்டாய். தாழ்ந்த வேலை ஆனாலும் வெற்றி பெற உழைத்திடுவேன். தாழ்ந்த வேலை ஆனாலும் வெற்றி பெற உழைத்திடுவேன். காதலியை ஒதுக்கிவிட்டு வா என்று கேட்காதே. என் காதலியை ஒதுக்கிவிட்டு வா என்று கேட்காதே. வரம் தரும் என்னவளை விட்டுட்டு வருவேனா. வரம் தரும் என்னவளை விட்டுட்டு வருவேனா. உயிராக வந்தவளை உதறிவிட்டு வருவேனா. என்னவளை கைவிட்டால் என் உயிர் போய்விடும். என்னவளை கைவிட்டால் என் உயிர் போய்விடும். காத்திரு உன் கடன் தீர்ப்பேன். காத்திரு உன் கடன் தீர்ப்பேன். அதன் பின்னே உன்னை பார்ப்பேன். வேலைக்காரன் ஆனாலும் விழமாட்டேன் காலடியில். வேலைக்காரன் ஆனாலும் விழமாட்டேன் காலடியில். அம்மா ஆவேசம் பொங்கி வர அன்பை நீ காட்டினாலும். ஆவேசம் பொங்கி வர அன்பை நீ காட்டினாலும் அடிமையாக விற்றுவிட்டாய். கொடியவளாய் மாறிவிட்டாய். அடிமையாக விற்றுவிட்டாய். கொடியவளாய் மாறிவிட்டாய்.